மாவட்ட செயற்குழு கூட்டம் விருத்தாஜலத்தில் இன்றைக்கு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எதிர்வரும் 26ஆம் தேதி வீடு நிலம் தருகின்ற கடலூர் மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர்களான மக்களுக்கு நிரந்தர வேலையும் ஏக்கர் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாயும் மாற்று மனையாக 10 செண்டும் வேலை வேண்டாம் என்று சொல்கின்றவர்களுக்கு ₹50 லட்சம் உள்ளிட்ட பாதிக்கப்படுகின்ற கிராம மக்கள் விவசாய சங்கங்களின் கோரிக்கையான 17 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் பேரணி நெய்வேலி புதுக்குப்பம் ரவுண்டானாவிலிருந்து புறப்பட்டு மத்திய பேருந்து நிலையம் சிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டு அருகில் திடலில் கூடி ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நியாயமான கோரிக்கைகளை என்எல்சி நிர்வாகம் புரிந்து கொண்டு பாதிக்கப்பட இருக்கிற கிராம மக்களோடு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக உடன்பாடு ஏற்படுத்தி கொள்ள என்எல்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன். என்எல்சி நிர்வாகம் காவல்துறை வைத்துக்கொண்டோ மாவட்ட நிர்வாகத்தை வைத்துக்கொண்டோ பொதுமக்களை விவசாயிகளை அச்சுறுத்தி அடிபணியை வைத்து விடலாம் என்று கருதினால் அதை ஒருபோதும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இந்த போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் அதிகாரம் திராவிடர் கழகம் உள்ளிட்ட யாரும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளின் கட்சித் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மாநில செயலாளர் அண்ணன் முத்தரசன் அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் வைகோ அவருடைய அன்பு மகன் துறை வைகோ அவர்களும் பாதிக்கப்படுகின்ற கிராம மக்களின் உரிமைகளையும் என்எல்சி நிர்வாகம் இனி எக்காலத்தில் பணிக்கு ஆள் எடுத்தாலும் இந்த மண்ணின் மக்களுக்கும் நிலம் வீடு கொடுத்தவர்களுக்கும் தமிழர்களுக்கும் வேலைவாய்ப்பில் 90% உறுதி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையுடனும் நடைபெறுகின்ற இந்த பேரணி மாபெரும் வெற்றி பேரணி போராட்டம் ஆர்ப்பாட்டமாக மாற வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். எனது வேண்டுகோளை புரிந்து கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அவருடைய அலுவலகத்தினுடைய முதல்வர் அலுவலகத்துடைய செயலாளர்கள் 3 அமைச்சர்கள் தொழில்துறை அமைச்சர் வேளாண்மைத்துறை அமைச்சர் தொழிலாளர் துறை அமைச்சர் தொழில்துறை செயலாளர் நிதித்துறை செயலாளர் மின்வாரியத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து உயரதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் அவர்களும் சுமூகமாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முயற்சி எடுத்துக்கொள்கின்ற முதல்வருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் நன்றி சொல்லுகிற அதே வேளையில் இந்த விவசாயிகளுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும். இந்த ஒப்பந்தம் என்பது வெறும் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்பந்தம் ஏற்படுத்தி கையொப்பமிட்டு நிறைவு பெறக்கூடாது. நிலத்தை தானாக முன்வந்து தருகின்ற அளவுக்கு அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி அந்த மக்களுடைய கையொப்பங்களை பெற்று அவர்கள் தானாக முன்வந்து தந்த பிறகுதான் நிலத்தில் வருவாய்த்துறையோ என்எல்சி நிர்வாகமோ உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். இந்த கோரிக்கைகள் நிறைவேறாமல் நில அளவுக்கு வந்தாலும் நிலத்தை கையகப்படுத்த வந்தாலும் அதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்திலும் மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களிடத்திலும் மாண்புமிகு தொழிலாளர் துறை அமைச்சர் அவர்களிடத்திலும் தொழில்துறை அமைச்சரிடத்திலும் நம்முடைய தலைமைச் செயலாளரிடத்திலும்
இந்த அறுவடை சீசன் இருக்கிற காரணத்தினால் இடையில் எந்த விவசாய நிலங்களையும் மாவட்ட நிர்வாகம் நில அளவீடு செய்கிறோம் என்று பாழ்படுத்தக்கூடாது, நிலங்களில் கால் வைக்கக்கூடாது என்கிற வேண்டுகோளை நான் முதலமைச்சர் அவர்களுக்கு முன்வைத்திருக்கிறேன். என்னுடைய அந்த வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முதலமைச்சரும் தலைமைச் செயலாளரும் எனக்கு உறுதி தந்திருக்கிறார்கள். சுமூகமான பேச்சுவார்த்தை உடன்படிக்கை ஏற்படுகின்ற வரையில் என்எல்சிக்கு வீடு நிலம் தருகின்ற எந்த ஒரு மக்களையும் நாங்கள் தொந்தரவு செய்ய மாட்டோம். எந்த விவசாய உற்பத்தி செய்திருக்கிற விளைநிலங்களில் உற்பத்தி செய்திருக்கிற எந்த பயிர் வகைகளையும் நாங்கள் பாழ்படுத்த மாட்டோம், பாழ்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று உத்தரவு தந்திருக்கிறார்கள். அந்த உத்தரவாதத்திற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒற்றை கோரிக்கை முதலமைச்சரிடமும் தமிழ்நாட்டு அமைச்சர் பெருமக்களிடத்திலும் எங்களுக்கு இதுவரையிலும் என்எல்சிக்கு வீடு நிலம் கொடுத்த அனைவருக்கும் வீட்டுக்கு ஒருவருக்கு பாரபட்சம் இல்லாமல் வேலை கொடுங்க. இன்கோ சொசைட்டியில் இருப்பவர்கள் என்பவர்கள் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கிணங்க ஆண்டுக்கு இவ்வளவு பேர் எண்ணிக்கையில் பணிநிரம் செய்யப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் சீனியாரிட்டி அடிப்படையில் அவர்கள் நிலம் கொடுத்தவர்கள் கொடுக்காதவர்கள் என்று அனைவரும் பணிநிரந்தம் செய்வார்கள். நாங்கள் கேட்பது வீடு நிலம் கொடுக்கிருக்கிற மக்களுக்கு நிரந்தர வேலை, ஏற்கனவே வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கும் நிரந்தர வேலை, இன்கோ சொசைட்டியில் சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவுக்கிணங்க நிரந்தர வேலை, அதுபோன்று இங்கே அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்து காத்திருக்கிற மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலை. இதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை தான் ஏக்கர் ஒன்றுக்கு 1 கோடி. ஒருவேளை எங்களுக்கு வேலை வேண்டான்னு நாங்கள் வேலை இடத்துல தமிழ்நாடு அரசில் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் 2 பேர் இருக்காங்க, அதில் 2 பேரும் அரசாங்க வேலை இருக்காங்க, இல்லை வேலை தனியாக நல்ல துறையில் வேலை இருக்காங்க, வேலை வேணான்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு 1 டைம் பேமெண்ட்டாக 50 லட்சம் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற இந்த 5 சென்ட் நிலம் எங்களுக்கு போதாது. 20 சென்ட் விவசாயிகள் கேட்குறாங்க, இடையில் நான் பேச்சுவார்த்தை பண்ணி 10 சென்ட் கூட கொடுங்க போதும் நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். ஆக இது போன்ற மிக மிக முக்கியமான கோரிக்கைகளை காம்ப்ரமைஸ் கிடையாது. அதேமாதிரி 2007 நானும் வேளாண்மைத்துறை அமைச்சரும் போட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் நிறைய பேர் பணம் வாங்காமல் இருக்காங்க, அவங்களுக்கு 3 மடங்கு தொகை உயர்த்தி தரணும் இப்போ அப்படின்ற கோரிக்கை நாங்கள் முன் வச்சுருக்கோம். அதேமாதிரி ஆர்என்ஆர் பாலிசியில் என்னென்ன வழிமுறைகள் விதிகள் வகுக்கப்பட்டிருக்கிறதோ அதை அத்தனையும் ஒன்று கூட விடாமல் நடைமுறைப்படுத்த என்எல்சி நிர்வாகம் முன் வரணும், அதை மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து முறைப்படுத்தணும். இன்னொன்று, இந்த ஒப்பந்தத்தின் போது கூட போராடுற விவசாயிகள்ட்ட என்னை போன்ற போராட்டத்தை முன்னெடுக்கிற தலைமைகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அதை நடைமுறைப்படுத்த மாட்டேன்றாங்க. அதனால் அந்த ஒப்பந்தம் போடுற ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுகின்ற அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், விவசாய பிரதிநிதிகள், கிராம மக்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு மாவட்ட ஆட்சித்தலைவர் அமைச்சர்கள் தலைமையில் என்எல்சி அதிபர், என்எல்சியினுடைய மைன்ஸ் டைரக்டர், பவர் டைரக்டரோட கொடுத்த வாக்குறுதி எதை நிறைவேற்றுங்க எதை நிறைவேற்றலை என்பதை ஆய்வு செய்கின்ற ஒரு முறைமையை மாவட்ட ஆட்சித்தலைவரும் தமிழ்நாடு அரசும் உறுதி செய்யணும். இது ரொம்ப மெயின். ஏன்னா ஏற்கனவே 2 முறை நான் போட்ட ஒப்பந்தம் வெறும் ஒப்பந்தமாகவே தான் இருக்குது. அந்த பணத்தை கொடுத்தாங்களே தவிர அந்த வேலைவாய்ப்பு 50% தருவோம்னு சொன்னாங்க, தரல. 97 ஒரு கூட்டுறவு சொசைட்டி மாரி உருவாக்கி அதன் ஊடாக ஒவ்வொரு ஆண்டு சீனியாரிட்டி அடிப்பில் பணிநிரந்தரம் செய்வாங்கன்னு சொன்னாங்க, அதுவும் செய்யலை. ஆக என்எல்சி இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் விவசாய மக்களோடு, விவசாய பிரதிநிதிகளோடு, அரசியல் பிரமுகர்களோடு, அரசியல் கட்சி மாவட்ட செயலாளர்களோடு, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு பேச்சுவார்த்தையில் ஒத்துக்கொண்ட எதை ஒன்றையும் என்எல்சி நிர்வாகம் இதுவரையில் நிறைவேற்றவில்லை. ஆக இந்த முறை இதை அத்தனையும் நிறைவேற்ற முன்வர வேண்டும். இதை அவர்கள் நிறைவேற்றுகிறார்களா இல்லை என்பதை கண்காணிக்கிற அந்த மானிட்டரிங் குழு, நான் சொன்ன இத்தனை பிரதிநிதிகளை கொண்ட குழு அமைக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் செஞ்சு அந்த விவசாயிகளை கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் திருப்தியா, நிலத்தை கொடுக்குறீங்களா, ஓகே சார் எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த விவசாயிகளும் கிராம மக்களும் முன்வந்து ஒப்பந்தம் செய்து நிலத்தை தருகின்ற வரையில் நிலத்தில் காலடி வைக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மீண்டும் நிலத்தை கையகப்படுத்த காவல் படையோடு அரசு அதிகாரிகள் படை வரும் என்று சொன்னால் கண்டிப்பாக அடுத்தடுத்த போராட்டங்களை வீரியமாகவும் வேகமாகவும் வேல்முருகன் முன்னெடுப்பான் என்பதை இங்கே இந்த போராட்ட குழுவின் சார்பாக, அனைத்து கட்சிகளின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.